அசாமில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் 19 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 5 லட்சம் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்குள்ள காசிரங்கா பூங்காவையும் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் வனவிலங்குகளை பாதுகாக்கும் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் சிம்லாவில் நடைபெறவுள்ள எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் ஓரணியில் திரண்டு தேர்தலை சந்திப்பதற்கான வழிமுறைகள் உருவாக்கப்படும் என்று பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் கூறியுள்ளார். பாட்னாவில் நேற்று நடந்த கூட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்றார் அவர். இரவில் உபயோகிக்கும் மின்சாரத்திற்கு 20% கட்டணத்தை ஒன்றிய அரசு அதிகரித்து மின்கட்டண அமைப்பில் புதிய மாற்றங்களை செய்துள்ளது. புதிய மின்கட்டண விதிமுறைகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் அமலாகும் என்று ஒன்றிய மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார். மக்களை பாதிக்கும் மின்விதிகள் திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒன்றிய அரசின் மின்சார விதிகள் திருத்தத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மாநிலத்தில் எந்த கட்சி வலுவாக உள்ளதோ அக்கட்சி தலைமையில்தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்தை வரவேற்பதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமையிலேயே கூட்டணி அமையும் என்றும் அண்ணாமலையாவது உண்ணாமலையாவது என்று அவர் விமர்சித்தார். 600 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் சிக்கிய கும்பகோணம் ஹெலிகாப்டர் சகோதரர்களிடம் எஸ்பி பெயரில் லஞ்ச பேரம் பேசப்பட்டுள்ளது. அவர்களிடமிருந்து 6 கோடி ரூபாய் பெற முயன்ற காவல் ஆய்வாளர் எஸ்ஐ ஆகியோர் மீது விஜிலன்ஸ் போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். 2025 முதல் லாரிகளில் ஓட்டுநர்களுக்கு தனி ஏசி கேபின் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒன்றிய அரசின் திட்டத்திற்கு லாரி உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் லாரிகளின் விலை 50,000 ரூபாய் அதிகரிக்கும் என்றும் சரக்கு கட்டணங்கள் உயரும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். மாநில பள்ளி பாடங்களில் இடம்பெற்றுள்ள நாட்டின் 50 பெரும் தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நேருவின் பாடம் நீக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதில் சாவர்கர், தீனதயாள் உபாத்யாயாவின் வாழ்க்கை வரலாறு இடம்பெற்றிருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்கும் என அதிபர் பைடன் மீண்டும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி அணுசக்தி விநியோக நாடுகளின் குழுவிலும் இந்தியாவை சேர்க்க ஆதரவு அளிக்கப்படும் என்றார் அவர். பிரதமர் மோடியை வரவேற்கும் விதமாக நயாகரா நீர்வீழ்ச்சி 3 வர்ண கொடி நிறத்தில் ஜொலிக்க விடப்பட்டது. இதனை நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகம் பகிர்ந்துள்ளது. நியூயார்க்கில் உள்ள எம்பையர் ஸ்டேட் கட்டிடமும் தேசிய கொடி வண்ணத்தில் ஜொலித்தது. புள்ளியல் தொட்டியில் பாடியபடி நீந்தும் 75 லட்சம் திமிங்கல பொம்மைகளை கலிபோர்னியாவை சேர்ந்த பொம்மை தயாரிப்பு நிறுவனம் திரும்பப் பெற்றுள்ளது. இந்த பொம்மைகள் குழந்தைகளை காயப்படுத்துவதாக வந்த புகாரை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.